வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் நம்முடைய சீசன் 9 90 நாள் சேலஞ்சில் கிட்டத்தட்ட 73 நாளுக்கான வீடியோ இன்றைக்கி. பல சகோதரர்கள் எப்போதும் போல் நிறைய கேள்வி பதில்கள் எல்லாமே அனுப்பிட்டுருக்கீங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சகோதரர்களே, நான் முன்னாடி வந்து சிஸ்டத்தில் கொஞ்சம் கிராஷ் ஆனதுனால நீங்கள் இதற்கு முன்பு அனுப்பிய கேள்வி பதில் நிறைய இருக்குது, பட் எல்லாமே என்னால் அந்த சிஸ்டம் கிராஷ் ஆகி வேறு சிஸ்டம் வாங்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் அதிலிருந்து கேள்வி பதில்கள் எல்லாமே இமெயிலில் இருக்குது, பட் எந்தெந்த கேள்வி பதில்னு சரியாக தெரியல. ஆகவே இன்றைக்கி ஆல்ரெடி எடுத்து வச்ச கேள்வி பதில் எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிட்றேன். இனிமேல் இதுவரை நீங்கள் கேட்ட கேள்வி பதில் ஏதாச்சும் ஒரு கேள்வி பதிலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் ஏற்கனவே அனுப்பிய கேள்வி பதில், அதில் நான் உங்களுக்கு வந்து பதில் அளிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அந்த கேள்வி பதிலை திரும்பவும் எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர் போட்டு அனுப்பிடுங்க. உங்களுக்கு இன்றைய வீடியோவில் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இதுவரைக்கும் அனுப்பின எல்லா கேள்வி பதிலுமே வாழ்க வளமுடன். அடுத்தது, பல சகோதரர்கள் ஹீலர்ஸ் மோடு, ஆனால் சித்தர்கள் பயிற்சிகள் எல்லாம் சொன்னீங்களே அப்படின்ட்டு. உண்மையில் நம்ம பயிற்சிகள் வந்துங்க, ஏற்கனவே நீங்கள் விந்து ஜெயம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, மாடர்ன் செலிபஸி, மங்க் மோடு, கிளாசிக் மோடு, இதிலெல்லாம் வந்து பயிற்சிகள் எடுத்துகிட்ருப்பீங்க. இந்த எல்லா பயிற்சிகளும் நீங்கள் பயிற்சிகளுக்குள்ள வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்பாக பயிற்சிகள் துவங்கிய போது பயிற்சிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சீசன் மாதிரி பயிற்சிகளுக்காகவே நம்ம யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அல்லது 2 ஒருக்கா அப்படின்ட்டு பயிற்சிகளை ஆட் பண்ணிகிட்டே வந்திருப்போம். 20 ஸ்டேஜுக்கு மேலே இருக்கும் எல்லா பயிற்சிகளும் சேர்த்து பார்க்கும்போது, மங்க் மோடு வரை. அப்புறம் ஹீலர்ஸ் மோட் அப்படின்ட்டு நாம் வந்து எல்லாம் பிரம்மச்சரியத்தில் இருக்கோம், ஆற்றலை சேமிச்சிட்ருக்கோம். ஆற்றல் நமக்குள்ளாக இருக்கிறது, அந்த ஆற்றலை நம்முடைய செல்ஃப் ஹீலிங், நம்முடைய உடலிலேயே எவ்வளவோ குறைகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், அந்த செல்ஃப் ஹீலிங் பண்ணி கொள்வதற்காகவும், அதே போல் நாம் வந்து பிரம்மச்சாரிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்துருச்சுன்னா, ஒரு 48 90 எல்லாம் கடந்துருச்சுன்னா ரிஷிகளைப் போல, அப்போது அந்த ஆற்றலை சரியான வகையில் அடுத்தவர்களுக்கும், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நோய் நொடிகளை குணப்படுத்துவதற்காக எப்படி வந்து மற்றவர்களை க்யூர் பண்ணுறது. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு மாமரம்னா ஒரு மாம்பழம் கொடுக்குது, அப்போது ஒரு பனைமரம்னா பனம்பழம் வருது. மனுஷன் என்னத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி, ஆற்றல், காந்த ஆற்றல். அப்போது ஜீவகாந்த ஆற்றலின் மூலமாக நம் உடலில் இருக்கும் உயிரணுக்கள் இந்த பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறவர்களை தவிர்த்து பெரும்பாலான மக்கள், உலக வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கும் மக்கள் ஆற்றல் குறைவானவர்கள், அதாவது காந்த ஆற்றல் குறைவானவர்கள். இப்போது நம்முடைய சிவானந்தர் அவருடைய புத்தகத்தில் தான் சொல்லுவார், ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பழங்குடியின மக்கள் வாழும் அந்த நாட்டில் வந்து மருத்துவர்கள் பிரம்மச்சாரிகளாக இல்லை என்றால், அல்லது திருமணம் முடித்தவர்கள் மருத்துவர்களாக இருந்தால் அவர்களை மருத்துவராக ஏற்றுக்க மாட்டாங்க. நம்முடைய நாட்டிலேயே சித்தர்கள் எழுதி வைத்த விஷயங்களை மட்டும்தான் சித்த மருத்துவம் என்று சித்தர்கள் சொன்னது. அவங்கள பிரம்மச்சாரிகள், அவங்களாம் வந்து ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெண்கள் நான் ஆற்றலை கீழ்நிலையில் விரயம் செய்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளே அவங்களாம் போகல. அப்போது நம்ம டிரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு வர்றதுனால ஆற்றலை சரியான வகையில் குறைஞ்சபட்சம் செல்ஃப் ஹீல் பண்ணிக்கிறது நமக்கு முடியல, டயர்டாக இருக்குது, பல குழப்பங்கள், உடல் நோய் நொடிகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கலாம். அப்போ ஹீலர்ஸ் மோட், நம்முடைய ஆற்றலை சரியான வகையில் விந்துஜயம் பயிற்சி மூலமாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம், அதையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முறையான பயிற்சிகள் வழியாக எப்படி பண்ணலான்ட்டு, இதை வந்து வெவ்வேறு நாடுகளில் ரேக்கி ஹீலிங், குவாண்டம் ஹீலிங் அப்படின்ட்டு மிகப்பெரிய மருத்துவமனைகள்லாமே வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நம் சித்தர்கள் கிட்டிருந்து போனது எல்லாமே, ஆகவே நம்முடைய முறைப்படி நாம் வந்து அது ஹீலர்ஸ் மோடில் எடுத்துகிட்டு போகலாம். இதனோடு சேர்ந்து விந்து ஜெயம் ஸ்டேஜ் 3 அப்படிங்கிற ஒரு பொசிஷன் எடுத்துருக்குறேங்க. அதாவது 2 நம்முடைய விந்து ஜெயம் பயிற்சி எல்லாமே சித்தர்கள் திருமூலர் சொன்ன விஷயத்தை தான் நம்ம பயிற்சிகளை மாற்றிருக்கோம். இருந்தாலும் ஹீலர்ஸ் மோடு அப்படின்ட்டு வரும்போது அந்த ஆற்றலை முழுமையாக, இன்னும் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உடலுக்கும் மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் எப்படி வந்து இன்னும் அதிகப்படியாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி நம்மை மேம்படுத்தி கொள்ளுவது அப்படிங்கிற விதத்தில்
ஹீலர்ஸுகளுக்காக ஸ்பெஷலான விந்து ஜெயத்திலேயே ஸ்டேஜ் 3 மற்றும் ஹீலர்ஸ் மோட் இந்த பயிற்சிகள் மிக விரைவில் 3 மாதங்கள் நடக்கிற பயிற்சிகளாக அடுத்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லி அறிவிக்கிறேன். ஏற்கனவே பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒரு சிறிய அளவு ஒரு சப்போர்ட்டிங் டொனேஷன் மாதிரி நீங்கள் பண்ண போது 3 மாதத்திற்கான கோர்ஸ். இந்த 3 மாதம் உங்களுக்கு கோர வச்சு ரம்பம் போட்டுருவேன்லாம் நினைக்க வேண்டாம். 3 மாத கோர்ஸ் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய celibacy.in இணையதளத்தில் நீங்கள் லாகின் பண்ணி எப்போதும் போல் ஸ்டேஜ் 20 வரைக்கும் இருக்குங்களா, 21, 22 அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜூலை 10ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேங்க, அதிலிருந்து ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்ட்டு தீபாவளி வரை ஆச்சுங்களா, அடுத்த வரும் தீபாவளி வரை ஒரு 3 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 ஞாயிற்றுக்கிழமைகள் வரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது நம்முடைய இணையதளத்தில் லாகின் பண்ணி அந்த பயிற்சிகளை பார்த்து அந்த 1 வாரம் முழுமையாக அந்த பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் மங்க் மோடு வரைக்கும் ஜாயின் பண்ணுற அக்சஸ் கொடுத்துருவேன். ஹீலர்ஸ் மோடில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எல்லா பயிற்சிகளுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹீலர்ஸ் மோடிலும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம தீபாவளி வரைக்கும் போடும் பயிற்சிகளும் அக்சஸ் கொடுக்கப்படும். ஏற்கனவே மங்க் மோடு வரை கலந்து கொண்ட சகோதரர்கள் நீங்கள் 20 வரை கட்டின தொகை எல்லாமே கழிச்சு விட்டு டிஸ்கவுண்டில் ஹீலர்ஸ் மோட்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுபோல் மிக விரைவில் மேபி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். வர்ற ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய வகுப்புகள் துவங்கும். அதற்கான புது வீடியோ நான் வந்து ஃப்யூச்சரில் ஓரிரு நாளில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்து ஜெயம் பயிற்சி ஸ்டேஜ் 3. ஏன்னா இப்போ விந்து ஜெயம் பயிற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க, 2 ஸ்டேஜில் இருக்குது. இதை இன்னுமே மேம்படுத்தி இன்னும் எளிமையாக இன்னும் மிக விரைவில் ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ அர்ஜஸ் இருந்தாலும் முடியவே இல்லை அப்படின்னாலும் ஸ்டேஜ் 3 இந்த பயிற்சியை செய்யும்போது அப்படியே அமைதியாகிடுச்சு, அப்படியே நீங்கள் நார்மலைஸ் ஆயிடுவீங்க. நீங்கள் உணரலாம், நல்லா உணரலாம். அது போனல நான் வந்து எனக்குள்ளாக சோதனை செஞ்சுட்டே இருந்தேன். அதில் வந்து ஓரளவு ஒரு தெளிவான முடிவு, தெளிவான பயிற்சி, ஒரு பியூரிஃபைடு பயிற்சி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடந்த 48 நாட்களாக எனக்கு மிகுந்த பலன் கொடுத்துட்ருக்கிறதுனால அதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திடலான்ட்டு. அடுத்தது வந்து ஹீலர்ஸ், செல்ஃப் ஹீலிங். அடுத்தது வந்து நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு எப்படி ஹீலிங் பண்ணுறது. அடுத்தது நீண்ட தொலைவில் இருப்பவர்கள், நம்மக்கிட்ட இல்லை, ரொம்ப தொலைவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு உங்கள் தவ ஆற்றலாலும் உங்களுடைய பிரம்மச்சரிய ஆற்றலாலும் வான்காந்தத்திலிருந்து ஆற்றலை உருவி அல்லது உங்கள் கட்டளையின் மூலமாக வான்காந்தத்தின் வழியாக மற்றவர்களுக்கு ஹீலிங் கொடுக்கறது. சப்போஸ் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் குழந்தைகள் எங்கேயாச்சும் இருப்பாங்க, ஹாஸ்டலில் இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது போல் இருக்கும் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே ஒரு காப்பு எல்லாமே போட்டு பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது பயிற்சிகள் வர அது இறைவன் தான் அதை நடத்தணும் இல்லைங்களா. நம்ம வெறும் கருவி தான். அப்போ இந்த கருவி மூலமாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாரோ அது நடக்கட்டும். நான் முக்கியமாக நான் ஏற்கனவே இந்த பயிற்சிகள் துவங்குவதற்காக சொன்ன காரணம் உங்களுக்கு தெரியும். 18 வயசு கீழே இருக்கிற இளைஞர்களுக்கு இலவசமாக நம்ம கொண்டு போய் சேர்த்துறக்கு. மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணா குண்டலினி தீட்சை கொடுங்க அப்படியெல்லாம் நிறைய கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது என்னால் அது டக்குன்னு வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கட்டுமான வசதிகளோ கட்டட வசதிகளோ அல்லது பெரிய பெரிய யாரோட சப்போர்ட் இல்லை, ஒரு தனி மனிதனாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கும்போது அதுபோல் சின்ன சின்ன வசதிகளை நம்முடைய இடமெல்லாம் இருக்குது அங்கே வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு. எதிர்காலத்தில் குண்டலினி தீட்சை, மூலாதார சுவாதிஷ்டான மணிப்போரக ஆகுனா துரிய தீட்சைகள் கொடுத்து தங்கி பிரம்மச்சாரிகள் துறவிகள் வாழ்வதற்காக ஏற்றதாக ஒரு ஆசிரமம் போல் ஒரு சின்னதாக சின்ன அளவில் ஏதோ நம்ம செய்யணும்னாலும் ஒரு சின்ன வேலை செஞ்சால் அவங்களுக்கு தெரியாதா, தெரியாது இல்லை, ஒரு சின்ன விஷயம் செய்கிறோம்னாலும் எவ்வளோ செலவாகுது ஆச்சுங்களா. அதுபோல் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 45,000 சம்திங் அந்த லேப்டாப் சர்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு, டக்குன்னு புதுசாக வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது போல் நமக்கு வேறு விதங்கள்லாம் வருமானம் வந்தாலும் நமக்காக நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்காக நாம் சேர்ந்து பண்ணும்போது எனக்கு வந்து மற்ற விஷயங்களில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ஸ்மூத்தாக இந்த கம்யூனிட்டி எடுத்துகிட்டு போகிறக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொள்ளுவதன் மூலமாக நம் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது, அது மட்டுமின்றி 18 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லோருக்குமே
நீங்கள் உதவியாக இருக்கீங்க. நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும். வச்சுங்களா, ஊரான் பிள்ளைன்னா என்ன, நம்மை பொறுத்தவரை, ஆண்களை பொறுத்தவரை நம்முடைய உடலில் இருக்கும் உயிர் அணுக்கள் தான் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வாரிசுகள். அப்போது நம் எல்லோரும் சேர்ந்து ஒரு 18 வயசு கீழே இருக்கிறேன் அல்ல, எல்லோருக்குமே ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்காக ஊக்கம் கொடுத்து கொண்டு, நான் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸ்க்கெல்லாம் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக, நான் வந்து பதில் சொல்லணுங்கிறது இப்போ நம்முடைய 1000 நாள் பிரம்மச்சரிய குழுவிலே அப்படி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் தளர்ந்த போது அல்லது ஆற்றல் விரயம் செஞ்சிட்ட போது, அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய உயிரணுக்களை விந்து சக்தி சுய இன்பம் போன்ற கொடிய கொடூர விஷமான பழக்கங்களின் மூலமாக விரயம் செஞ்சிட்டா கோடான கோடி உயிரணுக்கள் அவருடைய வாரிசுகளை இழக்கிறாங்க. அச்சா, நம்முடைய குழந்தைகளை தான் நம்ம அழிக்கிறோம். அப்போது நாம் வந்து மற்றவர்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா அது அவர்கள் பிரம்மச்சரியத்தை காக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்துற மாதிரி தான் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு வைக்கிறோம். அது தான் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக நிலைக்க முடியும். புரிஞ்சுதுங்களா, மற்றவர்கள் பிரம்மச்சரியத்திற்கு நம்மால் இயன்ற அளவு பார்ட்டிசிபேட் பண்ணால் அப்போ நம்மளும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஆச்சுங்களா, எனக்கு தெரிஞ்சு ஆரம்பகட்டத்தில் பயிற்சிகளில் கலந்து கொண்ட 95% சொல்லாங்க, அது பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 நாட்களை கடந்துட்டாங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சகோதரர்கள் கொடுத்த எல்லா தொகையும் பெரும்பாலும் நம்ம வந்து 18 வயசு கீழே இருக்கிற இளைஞர்களுக்கு தான் நம்ம அப்ளை, வாங்க 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 ஜாயின் பண்ணுறீங்களா, 30ஆம் தேதி வாங்க ஜாயின் பண்ணுங்கள், இலவசமாக சேர்க்கும்போது அந்த இளைஞர்கள் பயிற்சிகள் செஞ்சு அவர்கள் பிரம்மச்சரியத்தில் வலிமை அடைகிறாங்க. அதே சமயத்தில் அந்த பலன் பணமெல்லாம் கட்டி சப்போர்ட் பண்ணி பயிற்சிகளில் இணைஞ்சு நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்கள் உதவியால் தான் மற்றவர்களும் பயிற்சி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறனால அவங்களும் நீங்களும் வலிமை அடைகிறீங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம். இது பற்றியே நீண்ட நேரம் ஆயிடுச்சாட்டு இருக்குது பேசி, கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாங்க. பயிற்சிகள் தொடர்பாக, ஹீலர்ஸ் மோட் தொடர்பாக, அதில் என்னென்ன பயிற்சிகள் எந்தெந்த விதத்தில் எல்லாமே விரைவில் அறிவிக்கிறேன். கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. ஆனால் 72, 9வது சீசன் 9 நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, வென் வி கம் அவுட் ஃப்ரம் செலிபஸி அவர் சரௌண்டிங்ஸ் வில் மூவ் அண்ட் வி ஆர் கெட்டிங் அஃப்ரைட் அகெயின் அண்ட் ஸ்டார்ட் செலிபஸி ஃப்ரம் தி டே 1 அப்படின்னு, பிகாஸ் ஆஃப் ஃபியர். வாழ்க வளமுடன், இதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள். சகோதரர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம வந்து பிரம்மச்சரியத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம், ஆற்றல் விரயம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கும் சரௌண்டிங்ஸ் எல்லாம் நம்ம விட்டு விலகி போயிடும், நமக்கு பயம் வந்துடும், திரும்பவும் முதல்லிருந்து வேக வேகமாக ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதை சகோதரர் வந்து இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கன்ட்டு, அதாவதுங்க நம்முடைய பிரம்மச்சரியத்தில் உயிரணுக்களை, நம்முடைய உயிரை, நம்முடைய சிவத்தை எல்லாம் வல்ல வான்காந்த ஆற்றலை, பிரபஞ்ச சக்தி பராசக்தியான அந்த ஆற்றலை ஈர்த்து கொள்ளுவதற்கான ஒரு களம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய விந்து சக்தி தான். ஆண்களுக்கு, பெண்களுக்கு நாதம் ஆச்சுங்களா, ஆண்களுக்கு விந்து சக்தி. அப்போது நம்ம பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு குழப்பம் வருது அப்படிங்கும்போது என்ன ஆகும், மனசு என்ன ஆகும் தெரியுங்களா, ஒரு பிரச்சனை வருது அல்லது உடலில் ஒரு வலி வருது அப்படிங்கிறது மனசு இயங்காது, எம்டி ஆயிரும், சூன்யம் ஆயிரும், அப்படியே ஸ்டன் ஆயிரும். அப்படியாக இல்லை, அவர் விதமான ஜீவகாந்த ஆற்றல் வந்து வான்காந்தத்தை ஈர்க்கும் ஆச்சுங்களா. அது எப்படின்னா ரொம்ப டயர்டாகி ஒன்றுமே முடியாத சமயத்தில் டக்குன்னு தூக்கம் வந்துடும், காலையில் எழுந்திரிச்சு அவள் எடுக்கணாயிரும். ஏன், வான்காந்த ஆற்றல் உடலில் நிறைஞ்சு அந்த குறைகளை சீர் செஞ்சு நம்மை ஒரு நிலைப்படுத்துது. அதே மாதிரி பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது நாம் வந்து அமைதியாக தவமெல்லாம் செஞ்சு வான்காந்த ஆற்றலையும் மேலே ஈர்க்கிற அந்த சமயத்தில், வான்காந்தம் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷலாக வானத்தில் இல்லை, நம் உடலில் இருந்து வெளியில் இருக்கிறது தான். அப்போது நம்முடைய காந்த ஆற்றல் நம்மை சுற்றி வெளியில் இருக்கும் காந்த ஆற்றல். அப்போது நம்முடைய காந்த ஆற்றல் சுற்றி இருப்பவற்றை ஈர்ப்பது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருக்கும்போது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 வாட்ஸ் பேட்டரி இருக்குதுன்னு வைங்களேன், 100 வாட்ஸ் பேட்டரி எவ்வளோ கரண்ட்டு சேமித்து வச்சுக்கோம், அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா, ஒரு 2 மணி நேரம் லைட் எரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே 1000 வாட்ஸ்னால் 2 நாளைக்கு ஓடும்,
அந்த டைமிங் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தான் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வெளி இருக்கும் விஷயங்கள் நமக்கு எகெயின்ஸ்டாக மாறக்கூடிய விஷயங்கள் நம்ம விட்டு விலகிடும், விலகி போயிடும். ஒரு காந்தத்தில் ஈர்ப்பு மட்டும் இருக்காது, எதிர்ப்பும் இருக்கும். நீங்கள் காந்த இருதுருவம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஈர்ப்பு எதில் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எது எது நல்லது செய்யுமோ அது ஈர்க்கப்படும், எது எது உங்களுக்கு தீமை செய்வதற்காக உங்களை சூழ்ந்திருக்குதோ அதெல்லாம் உங்களை விட்டு ஓடும், வேகமாக ஓடும். அப்போ நம்ம பிரம்மசரீரத்தில் இருப்பவர்கள் என்ன நினச்சிக்குவாங்க, நம்மை சுற்றி நம்மை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க. நான் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்க ஏன் பிரிஞ்சு போகிறாங்கன்னா, உங்கள் காந்த ஆற்றல் அதிகரிக்கும் போது எதிர் துருவங்கள் தான் ஈர்க்கும். ஒரே மாதிரி சேம் சமநிலையில் பாவப்பதிவுகளை வந்து அது ஈர்க்காது, எதிர்த்து போகும். அப்போது உங்களுக்கு வந்து காந்த ஆற்றல் அதிகரிக்கும் போது உங்களை கஷ்டப்படுத்துவதற்கான, உங்கள் அமைதியை குலைப்பதற்கான விஷயங்கள் உங்களை விட்டு விலகி போக ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் உங்கள் வாழ்வோடு ஒன்றி செல்லக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய பதிவுகளை கழிப்பதற்காக ஆச்சுங்களா, உங்கள் நீங்கள் பியூரிஃபை ஆகணும், அதற்கான விஷயங்கள் வேகமாக உங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட காந்தம்னே வச்சுக்கோங்களேன், அந்த நம்முடைய ஆற்றல் வந்து ரொம்ப பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்க நிலைக்கு அதிகரிக்கும் போது நம்ம சுற்றி ஒரு காப்பாக மாறிடும். அப்போது எந்த ஒரு பொருள் நம்மை நெருங்கி வந்தாலுமே அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய உள்ளார்ந்த பொருள் எல்லாமே ஐம்புலன்கள் வழியே நமக்கு ஆற்றல் பெருகிட்டே வர்றதுனால நாமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய தோல்வி வரும் வாழ்க்கையில். ஆனால் அது தோல்வி தோல்வியாக தெரியாது, ஏன்னா நம்ம பிரம்மச்சரிய ஆற்றல் இறைவனே நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கஷ்டங்களையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு வழிவகுத்துரும். இல்லை நான் வந்து இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இல்லைங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிப்புரிகிற மாதிரி. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் இருக்கும். பிரம்மச்சரியத்தில் இல்லாத சமயத்தில் அதற்கான துணிவே இருக்காது, பலவீனமாக இருப்பீங்க ஆச்சுங்களா. வாய்ப்பு வந்தாலும் ஸ்டெப்ஸை எடுக்க மாட்டோம். ஆனால் பிரம்மச்சரியத்தில் நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க என்னாகும், நம்ம துணிஞ்சே ஸ்டெப்ஸ் எடுப்போம், அப்படியே ஸ்டெப் வச்சு 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 வாழ்க்கையில் முன்னால் போயிட்டே இருப்போம். அப்போது அதற்காக அப்போது அது என்ன ஆகுதுங்க, நமக்கு பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று செய்யும்போது அதற்கான நல்லது கெட்டது எல்லாம் கலந்து வரும் இல்லையா, அப்போது அதை ஃபேஸ் பண்ணுவதற்கான ஆற்றலும் நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு இருக்கிறதுனால அது அதிகமாகவே இருக்கும். நம்ம நீண்ட தூரம் பல சாதனைகளை பல விஷயங்களை சமாளிச்சுட்டு வந்துட்டே இருப்போம், மேலே 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 போயிட்டே இருப்போம், போயிட்டே இருக்கீங்க. அப்போது திடீர்னு கிறுக்கு பிடிச்சிட்டு சுயன்பம் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, சுய இன்பம் அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயத்துக்குள்ளே போய் உங்கள் காந்த ஆற்றலில் இழந்ததுக்கப்புறம் நீங்கள் சாதாரண நிலையில் இல்லை. இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல படிகள் மேலே வந்துட்டீங்க, ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க. அப்போது அந்த சமயத்தில் நீங்கள் ஏறி வந்த ஏணியை எட்டி வச்ச மாதிரி அல்லது வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உள்ளாக வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்துடும். ஏன்னா பிரம்மச்சரியத்தின் இறையாற்றலினால் உங்கள் வாழ்க்கை முன்னோக்கி செல்கிறது. அப்போ நீங்கள் முன்னால் போனதுக்கப்புறம் நீங்கள் திடீர்னு சுய இன்பம் பண்ணி பழைய நிலைமைக்கு உங்கள் மனதையும் உடலையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஆனால் நீங்கள் நின்றுட்டுருக்கிற இடம் முன்னால் வந்துட்டீங்க, ஆனால் பின்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுய இன்பம்ங்கிற விஷயத்தில் பலவீனம் அடைஞ்சு காந்த ஆற்றல் குறைஞ்சி போயிடும். அப்போ மனசுக்கு இயல்பாகவே ஒரு வகையான நடுக்கம் வந்துடும், ஐயோ நாம் வந்து காந்த ஆற்றல் இல்லாமல் இருக்கமே. அப்போது என்ன சொல்லுவோம், நாம் வந்து நமக்கு தகுதியான இடத்துல இல்லாமல் கீழே வந்துட்டோம், நம்ம தகுதியான இடத்துல பிரம்மச்சரியத்தின் மூலமாக காந்த ஆற்றல் மூலமாக இறையாற்றல் மூலமாக நம் மேலே வந்தோம், ஆனால் சுய இன்பம் போன்ற பழக்கத்தில் நம்முடைய தகுதியை நம்முடைய ஆற்றலை நம்ம இழந்துட்டோம். அப்போது மனசு இயல்பாக ஒரு பயம் வந்துடும், இப்போ என்ன ஆகிடுங்க திரும்பவும் நான் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு மறுக்கா வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் நான் ஆரம்பிச்சிருவோம் ஆச்சுங்களா. அதைத்தான் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது இதில் விஸ்வாமித்திரர் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து அவருடைய தவ ஆற்றலை எல்லாம் குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மேனகாவை அனுப்பி மயக்கி குழந்தையெல்லாம் உண்டாயிரும். அப்போ வந்து விஸ்வாமித்திரர் வந்து ஐயோ நான் ஏமாந்துட்டேனே அப்படின்ட்டு சாபம் கொடுக்கறதுக்கு போவார் இந்திரனுக்கு. அப்போ இந்திரன் சொல்லுவார், நீ மேனகாவுக்கு கொடுத்த முதல் முத்தத்திலேயே உன்னுடைய அனைத்து காந்த ஆற்றலையும் அனைத்து ஆற்றலையும் நீ இழந்து விட்டா, இவனுக்கு குழந்தையே ஆயிடுச்சு, உன்னோட சாபமெல்லாம் எனக்கு பலிக்காது அப்படின்னொன்னே விஸ்வாமித்திரர் திரும்பவும் போய் தவம் பண்ணி, தவம்னா என்ன, பிரம்மச்சரிய ஆற்றல், பிரம்மச்சரிய ஆற்றலில் தவம்
அது செஞ்சு 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 திரும்பவும் தன்னுடைய பழைய நிலையை எட்டுவதாக அந்த கதையிலெல்லாம் வருங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு முறை இழந்துட்டோம் அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. நம்ம நம்மக்கிட்ட ஆற்றல் உற்பத்தி ஆகிட்டுருக்கு, நாட்கள் இருக்குது, காலத்தோடு போயிட்டுருக்கோம். அப்போது திரும்பவும் நம்ம அந்த ஸ்டேஜ் வந்துடுவோம். திரும்பவும் ஒரு 10 நாள் 5 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகி வர 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 உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் அந்த இடத்திற்கான தகுதியை உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் மறுக்க உங்களுடைய ஸ்டெப்ஸ் வச்சு முன்னால் போயிட்டே இருக்கலாம். வாழ்க வளமுடன். ஆனால் என் பேர் சொல்ல வேண்டாம், நான் வந்து 310 நாள் ஆகுது பிரம்மச்சரியத்தில், ஆல்வேஸ் ஏதோ போதையில் இருக்கிற மாதிரியே இருக்குன்னா ட்ரிங்க்ஸ் அடித்தா கூட கொஞ்சம் தான் இருக்கும். இது பயங்கரமாக இருக்குது. நான் என்ன எதை செஞ்சாலும் ஒரு போதையில் செஞ்ச மாதிரி இப்படி இருக்கும், அப்படி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அதே பார்க்குற விஷயம் மட்டும் தான் தெரியுது, வேறு ஒன்றும் மைண்டில் இல்லை, ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. பார்க்குற விஷயம் மட்டும் தெரியுது, மைண்டு பிளாங்காக இருக்குது. அப்போது நான் ஏதாச்சும் வாழ்க வளமுடன் இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சகோதரர், 310 நாள் கிட்டத்தட்ட ஒரு வருட பிரம்மச்சரியத்தில் வந்திருக்கீங்க, ஒரு வகையான போதையிலேயே இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க. அது வந்து அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்டேஜுங்க. அதாவது தவம் மெடிடேஷன்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து 24 மணி நேரமும் நம்மை ஒரு தவ நிலையிலேயே வச்சுக்கிறதுக்கு நம்ம செய்யும் பயிற்சி தானே ஒழிய அரை மணி நேரம் செய்கிறது ஒரு கடமையாக மாற்றிக்கிறோம் அப்படி அல்ல. அது வந்து நாள் முழுக்க தொடர வேண்டும். அது எப்போ தொடரும் அப்படின்னா பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய குருமார்கள் எல்லாம் பார்க்கும்போது பெரும்பாலும் ஒரு அரைக்கண் பார்வையில் அப்படியே ஒரு அப்படியே ஒரு போதை கலந்த அந்த மாதிரி. ஏன்னா நம்முடைய உயிராற்றல் பிரம்மச்சரிய ஆற்றல் நம்ம விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் செஞ்சிட்ருக்கறனால அபரிமிதமாக மேல்நிலைக்கு வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான தவநிலையிலேயே இருப்பீங்க ஆச்சுங்களா. நீங்கள் நல்லா பார்க்கலாம், எனக்கு என்னோடய தலை ஃபேஸ் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடமெல்லாம் வெள்ளையாயிருச்சு ஆச்சுங்களா. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேரில் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இது பொட்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் இதெல்லாமே வெள்ளையாக இருக்குது ஆச்சுங்களா. ஆற்றல் மேலே மேலே கொண்டு வந்து அந்த பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்க அது உங்களுக்கு ஃபேஸே மாற ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட கால நாள் பிரம்மச்சரியத்தில் நிற்கும்போது ஒரு வகையான அந்த ஒரு தவ நிலையில் ஒரு விஷயம்னா ஒரு விஷயத்துலேயே இருக்கிறது, அந்த செய்கிற விஷயத்துலேயும் தவத்திலேயே இருக்கிறது, இப்படியே இருக்கிற காலம் சூழல் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்டான நிலையில் பொசிஷனில் இருக்கீங்க, அது ஒரு இன்பமாகவே தான் இருக்கும் ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தில் தான் உச்சகட்ட இன்பமே இருக்கும். ஏன்னா நம்முடைய ஆற்றலை மேல்நிலையிலேயே வச்சுருக்குறோம். மேல்நிலையிலேயே இருக்கும்போது இந்த சுய இன்பம், இந்த காம உணர்வுகள் இதெல்லாம் கேவலமாக தெரியும் ஆச்சுங்களா. இதெல்லாம் வந்து மிருகங்களைப் போல தெரியும் ஆச்சுங்களா. மிருகங்கள் தான் ஆற்றல் விரயம் செய்யும். யாரெல்லாம் காமம் இது போன்ற விஷயங்கள்லேருந்து இன்னும் வெளியில் வராமல் இருக்காங்களோ அவங்களாம் இன்னும் மனித அதாவது ஆண்கள்ங்கிறது இறைநிலைக்கு ஒப்பானவர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வராமல் இருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து 300 நாள் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது நீங்களாம் இறைநிலைக்கு சமம், சூன்யத்திலேயே இருக்கீங்க, சிவநிலையிலேயே இருக்கீங்க. அப்போது இது இவ்வளவு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள்லாம் ஹீலர்ஸ் மோடில் அந்த ஆற்றலை எப்படி சரியான வகையில் உங்களை இன்னும் உடல் அளவில் பெரும்பாலும் எந்த குறைகள் இருந்தாலும் தானே சரியாயிடும், ஆனாலுமே வேறு ஏதேனும் வகையில் சின்ன சின்ன குறைகள் அடிபட்டுது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சரி பண்ணிக்கிறதுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களை க்யூர் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமேல் நீண்ட தொலைவில் இருப்பவங்களுக்கு கூட உங்கள் காந்த ஆற்றலை அனுப்பி அவங்களை சரி பண்ணுறதுக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்த முடியும். நீங்களாம் கண்டிப்பாக ஹீலர்ஸ் மோடில் கலந்து கொண்டு உங்கள் ஆற்றலை மேலும் மேம்படுத்தி ஒரு மிக மிக வலிமை மிக்க மனிதராக மாறணும்னு இறைவன வேண்டிக்கிறேன். இது நல்ல விஷயம் சரிங்களா, உறுதியாக கொண்டுட்டு வாங்க. விந்துஜெயம் பயிற்சியை மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் நான் ஏதாச்சும் பொண்ணுக்கிட்ட பேசினாலே அதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணி பேசினாலே எனக்கு வந்து விரைப்புத்தன்மை வந்துடுதுன்னா ஏன்னே தெரியல. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசினா கூட இது என்ன பண்ணுறது, சும்மா பேசினாலே விரைப்பு ஆயிடுது. வாழ்க வளமுடன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நீங்கள் நீண்டகால பிரம்மச்சரிய ஆற்றல் இருக்கீங்க. அப்போது நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்களோ அந்த மனநிலைக்கு தகுந்தாற்போல் உங்கள் ஆற்றல் களமானது மாறிட்டே இருக்குது ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் வந்து ஒரு பெண்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா
இயல்பாகவே உங்களுடைய ஆற்றல் எங்கே போகும் தெரியுங்களா, தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கிற சக்கரங்களுக்கு போயிடும். ஆக்சுவலாக தொப்புள் குழிக்கு கீழே இருக்கிற சக்கரங்களுக்கு போயிடும். அப்போது நீங்கள் நட்பாக பேசினாலும் அந்த ஆற்றல் பூரா அங்கே போகிறதுனால இயல்பாகவே உங்களுக்கு உடல் வந்து பார்த்திங்கன்னா இது போல் சமிஞ்சைகளை காட்டும். அது நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆச்சுங்களா, விரைப்புத்தன்மை வருது, இயல்பு தானே, அப்போ அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் நீங்கள் பெண்களிடம் தேவையில்லாமல் போய் பேசி ஆற்றல் விரயம் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா 300 நாள் பிரம்மச்சரிய ஆற்றலை வந்து காப்பாற்றிக்கிறது எவ்வளோ பொக்கிஷமான விஷயம். நீங்கள் ஒரு க்ஷணம் ஏமாந்தீங்கன்னா ஒரு வருட வாழ்க்கை வீணாயிரும். ஆச்சுங்களா, ஆகவே நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலையில் அவ்வளோ ஒரு இன்பமாக ஒரு போதையில் இருக்கிறது மாதிரி சொல்கிறீங்க. அது போதை இல்லை, பேரின்பத்தில் இருக்கீங்க. அப்போது அதை நிலைநிறுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா அந்த நிலையை அடைவதற்காகத்தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆகவே பெண்களை தவிர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பெண்களோடு பேசும்போது அப்படி ஆகுதுன்னா அது இயல்பு தான், ஏன்னா நம்ம ஆண்கள் தானே. ஆகவே அதிலிருந்து விடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பாதையில் போகலாம். வாழ்க வளமுடன். ஆனால் இந்த பயம், நடுக்கம், பதட்டம் பிரம்மச்சரியம் ப்ராக்டிஸில் குறையுமா பிரதர்? 71 நாள் இருக்கேன், இதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சகோதரர். வாழ்க வளமுடன் சகோதரரே. 71 நாள் பிரம்மச்சரியம் கடந்து வந்திருக்கீங்க. பயம், பதட்டம், நடுக்கம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பலவீனம் தான். ஆச்சுங்களா, ஏன் பயப்படுறோம்? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும்னு நினைப்போம், நடக்காமல் போயிடுமோ, எதிர்காலத்தில் ஏதாவது சிக்கல் வந்துடுமோ, அப்போது நம்ம ஒன்று நினைக்கிறோம், அந்த எண்ணங்களுக்கு தடை வருது. அப்போ தடை வரும்போது ஒரு பதட்டம், படவடப்பெல்லாம் வருது. இதெல்லாம் நம்ம பலவீனம் தான். இன்னொன்று வந்து வாழ்க்கையின் நிலையாமை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தவம் பண்ணிகிட்ருங்க. தவத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவனே நமக்குள்ளே இருக்கான். ஆச்சுங்களா, அப்போது ஒரு பலவீன நிலையில் இருக்கும்போது நம்மை சுற்றி இருக்கும் சூழல்களை விட நாம் பலவீனமாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு வகையான பயம், பதட்டம் எல்லாமே வரும். அப்போது அதே இதில் நீங்கள் வலிமையாயிட்டே வரும்போது சூழல்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அங்கே வந்து இது போன்ற ஒரு நடுக்கமோ பயமோ தயக்கமோ எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆச்சுங்களா, ஆகவே எடுத்துக்கொள்ளும் விஷயத்தில் இருக்குது. நீங்கள் வந்து வெளியில் இருக்கும் சூழ்நிலைகள் உங்களை விட பெருசாகவும் உங்களை பூதாகரப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் தான் தீர்வு சொல்லணும். அந்த காலம் எப்போ தீர்வு சொல்லணும் தெரியுங்களா? அது நீங்கள் காலத்தில் இருக்கும்போது தீர்வு சொல்லும். அது என்ன காலத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் பிடித்து மூலக்கணலை மதிமன்றத்தில் மேலேற்றி இருக்கில் தேகம் விழுமோ பராபரமி. காலை பிடித்து, கால்னா என்ன, நம்முடைய உயிரணுக்கள். கால்னா காற்றுன்னு சொல்லுவாங்க, கால்னா நம்முடைய உயிரணுக்கள் தான். ஆச்சுங்களா, காலை பிடித்து நம் மதிமண்டலத்தில் ஏற்றி இருக்கும்போது தேகமே வெழுறக்கு வாய்ப்பில்லையே அப்படிம்பாங்க சித்தர்கள். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய உயிரணுக்களை மேல்நிலையில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் காலம் அப்படிங்கிறது. கால் அப்படிங்கிறது உயிரணுக்கள். கால் ப்ளஸ் ஒரு ஓம் போடுங்க. ஓம்னா என்ன? ஆ ஊயம், ஆனா ஆக்னா, ஊனா துரியம், இம்னா மனோன்மணியம். அப்போது நாம் விந்துஜெயம் பயிற்சியில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு மேல்நிலையில் ஆச்சுங்களா, ஆக்னா துரிய மனோன்மணிய நிலையில் இருந்து தவங்கள் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ அது என்ன தவம்? மேல்நிலையில் நீங்கள் விந்துஜெயம் பயிற்சியில் கொண்டு வந்துட்டு கவனத்தை தலையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னாலே காலத்தோடு நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் காலம், காலத்தில் நிலைச்சு நிற்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போது அந்த காலத்தில் நீங்கள் நிலச்சிருக்கிறீங்க அப்படின்னா இயல்பாகவே உங்கள் சுற்றி இருக்கும் விஷயங்கள் பெரும்பாலும் உங்களை பாதிக்காது. ஆச்சுங்களா, காலத்தை வெல்ல வேண்டும் என்றால் காலத்தில் நிலைத்து பழக வேண்டும். அதனால தான் சித்தர்கள் வந்து மொத்தமாக வந்து ஓம் சொல்லிடுவாங்களே ஒழிய ஆழ நெல், ஊழ நெல், இம்மல நெல்லுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. ஓம் கால்னா உயிரணுக்கள், ஓம் இந்த காலம். காலத்தை நீங்கள் வெல்லணும்னா இந்த கால் நம்முடைய உயிரணுக்களையும் அதை எடுத்து நாம் மேல் நிலையில் மேலை துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு அப்படிங்கிற நிலையில் தவமாற்றி கொண்டு இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மை சுற்றி இருக்கும் விஷயங்களிலிருந்து ஓவர் கம் ஆகி வருவோம். சரிங்களா, அது ஒரு விஷயம். ஒரு
ஒரு ஊரில் 10 புலிகள் இருக்குன்னு வைங்களேன். ஒரு புலி, குட்டி புலி இப்போ தான் பிறந்திருக்கு, பெரிய புலி அங்கே இருக்குது. அப்போது உங்களுடைய கையில் வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கும் சூழல் இல்லை, உங்கள் பெரிய புலி இருக்குது இல்லைங்களா, அதனோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போது அந்த காலம் வரும் வரையில் நீங்கள் வெயிட் பண்ணியும் ஆகணும். சில விஷயங்களுக்கு காலம் என்பது இயல்பான காலத்தையும் குறிக்கும் ஆச்சுங்களா. ஆகவே உங்கள் சூழலுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் பிரம்மச்சரியத்திலும் விந்துஜெயம் பயிற்சியிலும் தவத்திலும் நிலச்சிருந்தீங்க அப்படின்னாலே அந்த பெரிய புலிக்கு இந்த குட்டி புலியின் மீது ஒரு மரியாதை வரும். அப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்கும் வர வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஆகவே வந்து பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருங்க. எதுவுமே பிரம்மச்சரியத்தை விட ஒரு நெக்டார் மெடிசன் எதுவுமே கிடையாதுங்க ஆச்சுங்களா. தைரியமாக இருங்க, பிரம்மச்சரியத்தில் வாங்க. 71 நாள் இருக்கீங்க, ஒருவேளை நீங்கள் ஃப்ளாட் லைன்லேயும் இருக்கலாம், அதனால கூட உங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் எல்லாம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆற்றல் முழுக்க உடலின் மேம்பாட்டுக்கே செலவாயிட்டு இருக்கும். அதனால வாழ்க வளமுடன். அடுத்தது, அண்ணா என் வயது 19, நான் 351 நாளில் இருக்கிறேன். அண்ணா, என்னை சுற்றி நிறைய போலியானவர்கள் இருக்கிறார்கள், இதில் யாரை நம்புவது, போலிகளை கண்டுபிடிப்பது எப்படி என்று ஒன்றும் புரியவில்லை. இப்போது நான் வாழ்க்கைக்கான பாடங்களை கற்று வருகிறேன், போலிகளை கண்டுபிடிப்பது எப்படி, அவர்கள் ஏற்படுத்தும் பாதிப்பிலிருந்து தவிர்ப்பது எப்படி, வசிய பயிற்சி போன்ற பயிற்சிகளை செய்தால் சூழ்நிலைகளை சமாளிக்க உதவுமா. கட்டாயமாக சூழல்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வசிய பயிற்சிகள் அபரிமிதமாக உதவும். ஒன்று ஆச்சுங்களா, தாராளமாக செஞ்சுட்டு வாங்க. அதனோடு சேர்ந்து முத்திரை பதித்தல் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கான முத்திரை பதித்தல் போட்டு நீங்கள் சொல்லி கொண்டு வரலாம், அதுவும் உங்களுக்கு அபரிமிதமாக உதவும். அப்புறம் நம்மை சுற்றி போலிகள் இருக்கிறாங்க அப்படின்னா இருக்கத்தான் செய்வாங்க. அது இயற்கையில் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு 19 20 வயசுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் நிறைய வெளி மக்களை பார்த்து சமாளித்து ஒவ்வொரு விஷயங்களையும் தாண்டி அனுபவங்களை பெற்றுக்கொண்டே வந்துட்டுருக்கீங்க ஆச்சுங்களா. நீங்கள் இன்றைக்கி போலின்னு நினைக்கிறவங்க நாளைக்கே சரியானவங்களாக தெரிவாங்க, நாளைக்கு சரியானவங்களாக தெரிகிறவங்க நாளை மறுநாள் போலிகளாக தெரிவாங்க ஆச்சுங்களா. இது இயல்பு, யாருமே 100% போலியெல்லாம் இல்லை, யாரும் 100% நல்லவங்களாம் கிடையாது. ஆனால் நம்முடைய வினைப்பதிவுகளுக்கு தகுந்தாற் போல அவர்கள் நமக்கு சில அனுபவங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்க வந்து அந்த மாதிரியான மாறிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுவதும் எல்லாம் உள்ள இறைவன் தானே, இறைநிலை தானே. ஆகவே சகோதரரே, நீங்கள் போலிகளை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, உங்கள் சுயத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் கண்டென்ஸ்டாக இருங்க, வலிமையாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. போலிகள் வரும், போலிகளாக இருப்பவர்களே நல்லவர்களாக மாறுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது நமக்கு தேவையா, அதையெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அது வேண்டாம். வெளி உலகத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் கால்குலேஷன் போடுறத முதல்ல விட்டுருங்க, அது சிவத்தின் வெளிப்பாடு, அதுக்கு தகுந்த மாதிரி அது இருக்குது, நடக்கட்டும், இன்னும் நடக்கட்டும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, வலிமையாக இருங்க. 18-19 ஒரு வருட பிரம்மச்சரியம் கடந்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங்காக போயிட்டுருங்க. நீங்கள் உங்கள் தகுதிகள் உயர்ந்துகிட்டே வர்றதுனால உங்களை சுற்றி இருக்கும் புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். அந்த வாய்ப்புகளுக்கு தகுந்தாற் போல புது புது அனுபவங்களை கொடுப்பதற்காக வெளி உலகில் விஷயங்கள் நடக்கும், அது மனிதர்களாக இருக்கலாம் மிருகங்களாக இருக்கலாம். ஸோ அதையெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு உங்கள் சுயத்தில் கண்டென்ஸ்டாக வலிமையாக வந்துட்டே இருங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை, எம்டியாக இருந்தீங்கனாலே இயல்பாகவே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளி உலகத்தை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற முழுமையான விஷயங்களே அப்சர்வ் பண்ண முடியாது. ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், உங்களுக்கு அந்த க்ஷணத்தில் அந்த நொடியில் அப்போ எது சரின்னு தோடுதோ அப்பப்போ அது அது பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அப்போ தான் இயல்பாக இருக்கும். அப்புறம் வெளி உலக மக்களை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி அவங்க அப்படி இவங்க இப்படி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அது இது நல்லா நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் ஆற்றல் விரையும். அதுக்குள்ளே வேண்டியதே இல்லை, எம்டியாக இருங்க. எல்லாம் அதுவும் இறைநிலை தானே, நடக்கட்டும், நடக்கிற மாதிரி நடக்கட்டும். அந்த சூழலுக்கும் அந்த க்ஷணத்துக்கும் உங்களுக்கு தோன்றும் விஷயங்களை இயல்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அந்த க்ஷணத்தில் அந்த நொடியில் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு முன்னாடி இருந்தே கால்குலேஷன் பண்ணுறது ஆற்றல் விரயம் தானே ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, ஒரே ஒரு கேள்வி மட்டும் பார்த்துக்கலாங்க, 30 தாண்டிருச்சு. அண்ணா, கல்பதேகம் அடைந்த பின் குழந்தைக்காக ஒரு முறை ஆற்றலை விரயம் செய்து விட்டால் மீண்டும் ஒரு சில ஆண்டுகள் கழித்த பின்புதான் கல்பதேகம் அடைய முடியுமா? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, கல்பதேகம் நம்ம வந்து பிரம்மச்சரி ஆற்றல் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அந்த ஆற்றலை நம்ம உடலில் நம்ம சோற செஞ்சு நம்ம வந்து ஒரு நோய் நொடியே இல்லாத
எந்த ஒரு வெளியுலக பாதிப்புகளும் நம்மை பாதித்து விடாத அளவுக்கு நம்மை வலிமையாக்கிட்டே வரோம். அப்போது நீங்கள் வந்து குழந்தைக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா அப்போது அந்த ஆற்றல் நீங்கள் வீணடித்ததான் ஆகாது, அந்த ஆற்றல் அந்த குழந்தைக்கு போகும் சரிங்களா. அந்த குழந்தை கருவிலேயே ரொம்ப அப்படியே இறைவனே பிறகுற மாதிரி இருக்கும், வலிமையான குழந்தையாக இருக்கும். ஆனால் வணிக மருந்துகளை பெரும்பாலும் தவிர்த்திருக்கும் போது ஆச்சுங்களா. ஏன்னா உலக சூழலில் மனிதனை பலவீனப்படுத்துவதற்கு தகுந்தாற் போல் பல விஷயங்கள் நடக்குது ஆச்சுங்களா. அது மறைச்சி மறைச்சி நமக்கு நல்லதுன்னு சொல்லிகிட்டே தான் கெடுதல் நடக்குது. ஆகவே அந்த மாதிரி வந்து கெமிக்கல்ஸ்னால் ஊறப்போட்டு வரும்போது அந்த குழந்தைகள் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இயல்பிலேயே கருவிலேயே திருவோடம் நல்ல வலிமையான குழந்தையை நீங்கள் கொடுக்குறீங்க, உங்கள் அடுத்த வாரி சிறப்பாக வரும். அடுத்தது நீங்கள் இழந்த ஆற்றலை திரும்பவும் நீங்கள் பிரம்மச்சரியத்திலிருந்து திரும்பவும் நீங்களை உருவாக்கி கொள்ளலாம். எதுவரை? 30களில் உங்களை வலிமைப்படுத்திக்கலாங்க, 40 வயசுக்குள்ளே ஆச்சுங்களா. ஏன் 35ன்னுலாம் சொல்லுவாங்க சித்தர்கள், 35 விட்டுருங்க, 40 வயசுக்குள்ளே உங்களை வலிமைப்படுத்திக்கலாம். கல்ப தேகமாக மாற்றிக்கலாம், அதுவரை வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஊத்த தேகமாக மாறிடும். இந்த பூமியில் இந்த உடலில் வாழ்கிறதுக்கு தகுந்தாற் போல் மட்டும்தான் நம்மை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெரிய விஷயம் தானே. இந்த பூமியில் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி எப்படியெல்லாம் நம்மை சூப்பராக வச்சுக்கலாம் அப்படிங்கிற தகுந்தாற் போல் பிரம்மச்சரிய ஆற்றல் நமக்கு துணை புரியும். நோய் நொடிகள் இல்லாமல், அடுத்தவர்களை சாராது, மரணம் அடையும் நிலை வரையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுயத்தில் வலிமையோடு வாழ்வதற்கு உதவும். அது நீங்கள் 60 வயசாக இருந்தாலுமே பிரம்மச்சரியத்தில் நிலச்சி உங்களை வலிமை பண்ணிக்கலாம் விந்துஜெயம் பயிற்சிகள் மூலமாக. அதே சமயத்தில் 40 வயசுக்குள்ளாக இருக்கும்போது தான் நீங்கள் கல்பதேகம் பண்ணுறது, அது நீங்கள் சித்தர் நிலையை அடைவது, அதெல்லாம் 40 வயசுக்கு முன்னாடியே நடந்தாகணும். 40 வயசுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருடங்களாவது உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா. ஒரு 37 வயசு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிரம்மச்சரியத்திலையும் விந்துஜெயம் பயிற்சியிலையும் தவங்களிலும் உங்களை அதிகப்படியான காலங்கள் கடக்க உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரும். 40 வயசுக்கு மேலே நீங்கள் குழந்தைக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் கல்ப தேகமெல்லாம் சான்ஸ் இல்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நான் எங்கிட்ட என்னென்ன கேள்விகள் எடுக்க முடிஞ்சதோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டுனுங்க. நேற்று நீங்கள் கேள்வி பதில் அனுப்பியிருந்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏதேனும் பல கேள்வி பதில் நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னால் அனுப்பினதெல்லாம் நான் பதில் சொல்லாமல் இருந்திருந்தால் தயவு செஞ்சு எனக்கு அந்த இமெயிலை மட்டும் ரீசெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னிங்கன்னா எனக்கு அந்த சிஸ்டம் கிராஷ் ஆனதுனால நிறைய கேள்வி பதில் எடுத்து கேள்வி பதில் அதில் போயிடுச்சு. இருந்தாலும் அதை நீங்கள் திரும்பவும் அனுப்புனீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்தா போல் எடுத்து பார்த்துக்கலாங்க. ஹீலர்ஸ் மோட் பயிற்சிகள் தொடர்பாக நான் ஆரம்பத்தில் பேசியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம், ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வரை ஒரு 3 மாதங்களுக்கு பயிற்சிகள் நம்ம வந்து துவங்கலான் இருக்கோம். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் எல்லாம் உள்ள இறைவனின் பாதையில் வலிமையோடு பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.